வணக்கம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் முப்பதாவது நபராக நாம் இன்று பார்க்க இருப்பது சண்டேஸ்வர நாயனார் சோழ நாட்டின் மணியாற்றின் கரையில் செய்ஞலூர் என்னும் ஊரில் அந்தனரான எச்சதத்தன் பவித்ரை தம்பதிகளின் மகனாக பிறந்தார் அவரை விசார சருமா என்று அழைத்தனர் அவருக்கு ஏழாம் வயதில் உபநயனம் செய்யப்பட்டது சிவபெருமானே முழு முதற் கடவுள் என வழிபட்டார் திடலில் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் விசார சருமர் அப்போது மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையர் பசுக்களை கொம்பால் அடித்தார் அதனால் கோபம் கொண்ட விசார சர்மர் அதனை தடுத்தார் தானே பசுக்களை மேய்க்கும் பொறுப்பினை ஏற்றார் நன்கு மேய்க்கும் வல்லமை பெற்றார் அதனால் பசுக்கள் அதிக பாலை தந்தது அந்த பாலை மணலினாலான சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார் அதனால் பால் குறைந்தது பசுக்களின் சொந்தக்காரர்கள் விசார சர்மர் செய்யும் செயலை வீண் என்று நினைத்தனர் விசார சருமரின் தந்தையிடம் சென்று மணலில் பாலை ஊற்றி வீணாக்குகிறான் என்று புகார் தந்தனர் தந்தையார் எச்சதத்தன் அனைவரிடமும் மன்னிப்பு கோரி தன்னுடைய மகனை கண்டிக்க சென்றார் விசார சருமர் மணலில் லிங்கம் செய்து அதற்கு பூக்களை சூடி பாலால் அபிஷேகம் செய்து கொண்டிருந்ததை கண்டார் எச்சதத்தன் விசார சருமரை அழைத்தும் பலனில்லாமல் போக கோபத்தில் அபிஷேக பார்க்குடத்தினை எட்டி உதைத்தார் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பொருளை எட்டி உதைத்து சிவாபராதம் செய்ததை விசார சருமரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே கையில் கிடைத்த கொம்பை எடுத்து தந்தையின் கால்களை நோக்கி வீசினார் சிவன் அருளால் அது மழுவாக மாறி எச்சதத்தனின் கால்களை வெட்டியது அதனை கண்டுகொள்ளாமல் சர்மர் சிவபூஜை செய்யத் தொடங்கினார் அவரின் செயலால் சிவபெருமான் உமையோடு தோன்றினார் விசார சர்மர் அவர்களை வணங்கினார் விசார சர்மரை தன்னுடைய கணங்களின் தலைவராக்கினார் சிவபெருமான் அத்துடன் சண்டீசன் என்னும் பதவியான சிவபெருமானின் ஆடைக்கும் பூஜை பொருட்களுக்கும் உரியவராக நியமித்தார் தாம் உண்ட அமுதம் பரிவட்டம் மற்றும் மாலைகள் உனக்கே ஆகுக என்று அவர் தான் சூடியிருந்த கொன்றை மலர் மாலையை சருமருக்கு சூட்டினார் எச்சதத்தனும் உயிர் பெற்று சிவபெருமானை அடைந்தார் சண்டேஸ்வர நாயனாருடைய குரு பூஜை தை மாத உத்திர நட்சத்திரத்தன்று நடத்தப்படுகிறது நன்றி